இன்னைக்கு நம்ம கடம்பூர்ல இருந்து வனப்பாதையில கர்நாடகா பார்டர் வரைக்கும் தான் டிராவல் பண்றது. இப்ப நம்ம சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்க்குள்ள தான் போயிட்டு இருக்கிறது. இந்த காடுக்குள்ளே வந்து ஸ்கூட்டியில் வந்து இந்த மலம்பாதையில் நம்ம ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரிஸ்காக தெரியுது. இந்த பாதை ரொம்ப ரிஸ்காக தெரியுது, ஒரு ஆஃப் ரோடு தான் இந்த பாதை. ஸ்கூட்டியால் இந்த ரோட்டில் போகிறது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கிறது. இந்த வனப்பகுதியில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னா, 36 வருஷமாக எப்படி நம்ம வீரப்பிரையா இந்த காட்டுக்குள்ளே இருந்துருச்சு அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்குது. Thank you.
கர்நாடக போர்டர்லேருந்து கடம்பூரில் திரும்பி வரும்போது நம்ம ஒரு ஐயாவை பார்த்தோம். ரொம்ப ஆச்சரியமாக நம்ம அந்த ஐயா கிட்ட வீரப்பர் ஐயாவை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னது, வீரப்பிங்க வந்திருக்காருன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் வந்துருக்குறாங்க, அதாவது அந்த பாங்காட்டில் உள்ள இருந்தா ஒரே ஒரு நாள். ஓகே, நாங்களாம் போய் பார்த்தோம் ஒரே ஒரு நாள் மட்டும். சரி சரி சரி. மற்ற நாள்லாம் ஆளுங்க இருந்தாங்க, ஆளுங்க இருந்தாங்க, மலையெல்லாம் அப்படி விறகுறவு இருந்தாங்க பண்ணாங்க. நானும் வந்தது ஒரே ஒரு நாள் மட்டும் நாங்கள் போய் பார்த்தோம். சரி சரி. சிறப்பாக வீரப்ப மாதிரி தான் இந்த போட்டோவுக்கு தான் அந்த மாதிரி தான் இருந்தான். சரி சரி சரி. அந்த மாதிரி தான் இருந்தான். அது ஒரே நாள் தான் நாங்கள் சாயங்காலம் போய் பார்த்தோம், அப்புறம் அப்பயே போயிட்டான். இல்லை, நிறைய பேர் இருந்துச்சா? கூட்டம் கூட்டிருந்தாங்க அன்னைக்கு. ஆமா ஆமா, கூட்டிருந்தாங்க. சோறு ஆக்கினாங்க பாங்காட்டில், சோறு ஆக்கினாங்க, இருந்தாங்க. அதுதான். சரி சரி. ஒரே ஒரு நாள் மட்டும் வந்திருக்காங்க ஏரியாவுக்கு. அதனால அவங்க இல்ல ஆளுங்க விட்டுருந்தாங்க. ஓத்துல ஒவ்வொருக்கெல்லாம் ஆக்கிட்டு இருந்தாங்க. ஆமா. அப்புறம் இவர் வந்து தூங்கிட்டு வந்து அப்புறம் ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தாரு. வீரப்பரையா? வீரப்பன். ஆ சரி சரி. என்ன கொடுத்துருந்துச்சுன்னா அந்த பேப்பர்ல, ஆமா, இந்த நீங்க சீக்கிரம் கூடி சீக்கிரம் வீரப்பண்ண பிடிச்சி கொடுக்கல, உங்களை எல்லாம் டிஸ்மிஸ் பண்றான் அப்படின்னு சொல்லி யாரும் ஒரு அதிகாரி கொடுத்தா அப்படிங்க பேட்டி. ஓ சரி. ஓ சரி சரி. அவர் படிச்சுக்கிட்டு பேசிட்டு படிச்சிட்டு இருக்கிறாரு. ஓ சரி சரி சரி. பெங்களூருக்காருக்கு சளி பழியம் எல்லாம் தெரியாது. ஆமா. அந்த மலைக்கு எங்க இருந்தீங்க? அங்கே பாத போதுங்க. ஓ சரி. மெட்டாரன்னு. ஓ ஓ ஓ. மெட்டாரன்றதால தான் உட்காந்துட்டு இருந்தது அவங்க. வீரப்பிரையாவை பற்றி நிறைய விஷயங்கள் ஐயா கிட்ட தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போ வந்து கடம்பூருக்கு கிளம்புறோம். இந்த ஐயா சொன்னார், 7 மணிக்கு மேலே வந்து இங்கே வந்து காட்டுக்குள் நுழையிறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். அந்த மலம்பாதையில் யானை சிறுத்தை எல்லாமே இருக்கும். அப்புறம் நீங்கள் காட்டுக்குள் நுழையிறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும்.